ஹாய், ஹலோ, வெல்கம் டு அறுசுவை அகம் சேனலுக்கு. இது வரைக்கும் நீங்கள் தந்துட்டு வர ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோவில் சுழியம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ். இதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு பாசி பயிரை நல்லா கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. இது குக்கரில் 3 விசில் அளவுக்கு வேக வைத்துட்டு இறக்கிடுங்க. நம்ம பாசிப்பயிறு நல்லா வெந்துடுச்சு. இந்த பாசிப்பயிரை நீங்கள் தண்ணி வடித்து தனியாக எடுத்து வச்சுடுங்க. இதுக்கு 400 கிராம் அளவுக்கு வெல்லத்தை நல்லா உடைச்சி எடுத்துருக்கேன். இந்த வெல்லத்தை நல்லா அடி கனமான ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க. வெள்ளம் கரையிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பாகு பதம்லாம் எதுவும் கிடையாது. வெள்ளம் கரையிற அளவுக்கு கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்க பாசிப்பயிரை இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 தேங்காய் பத்தையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதோடு சேர்த்து நல்லா வேக விடுங்க. 10 நிமிஷத்துல இந்த வெள்ளப்பாகு நல்லா கெட்டி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளப்பாகு, பாசிப்பயிறு, தேங்காய் இது எல்லாமே சேர்ந்து நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, இது ஆறட்டும். இது ஆறினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உருண்டைகளை பிடிச்சு வச்சுக்கோங்க. நம்ம இந்த உருண்டையை பிடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா சுழியம் செய்யும் போது எண்ணெயில் ஈஸியாக வந்து பொறிச்சு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதனால் முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி உருண்டைங்களை பிடிச்சு வச்சுக்கோங்க. மாவுக்கு நம்ம 1 டம்ளர் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஒரே ஒரு பிஞ்ச் சோடா மாவும் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இந்த உருண்டையில் இந்த மாவு வந்து நல்லா ஒட்டணும். அந்த அளவுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா மாவு ஒட்டாது. ரொம்ப திக்காகவும் இருந்தாலும் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதனால் நல்லா கட்டி இல்லாமல் கலரி இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்கிற உருண்டைங்களை ஒன்றுன்னா இந்த மாவில் நல்லா பரட்டி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். மொத்த உருண்டைங்களும் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் அப்படியே இருக்கட்டும். திருப்பி விடாதீங்க. 5 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நம்முடைய சுழியும் சூப்பராக ரெடி ஆகிடும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாசிப்பயிரில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. கூடவே நம்ம இதில் வெள்ளம் சேர்த்து பண்ணுறதுனால வெள்ளத்துடைய பெனிஃபிட்ஸும் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.